தமிழ்நாட்டில் மூன்று இடங்களில் சதமடித்த வெயில், வெப்பம் தொடர்ந்து அதிகரிப்பதால் மக்கள் கடும் அவதி. திமுக உட்பட 18 எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை. புலனாய்வு அமைப்புகளை ஏவும் ஒன்றிய அரசு மற்றும் அதானி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க திட்டம். பொதுத்துறை வங்கிகளின் உயர் பதவிகளில் 90% முன்னேறிய வகுப்பினரே இருப்பது அம்பலம். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. பாரம்பரிய நாட்டு விதைகளை பாதுகாக்க மாநில அளவில் மரபணு வங்கி அமைக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கான இயற்கை வேளாண்மை கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகாராஷ்டிராவில் அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். பல்வேறு வேளாண் பிரச்சினைகளில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மும்பை முதல் நாசிக் வரை பேரணி. சென்னையில் 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்படும் அண்ணா நகர் டவர் விரைவில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். அரியலூரில் அனிதா பெயர் சூட்டப்பட்ட மருத்துவமனை கலையரங்கம் திறப்பு. நீட் ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவிலிருந்து மேலும் 10,000 பேர் பணி நீக்கம். 5,000 பணியிடங்களை நிரப்பப் போவதில்லை என்றும் அறிவிப்பு. அமெரிக்க ஆளில்லா விமானத்தை இடைமறித்து அழித்த ரஷ்ய ஜெட் விமானம். ரஷ்யா அறமற்ற செயலில் ஈடுபட்டதாக அமெரிக்க விமானப்படை தளபதி கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.